அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள், அதாவது முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்தந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. சோ அதுல இருக்கக்கூடிய 10 குறிப்பிட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நான் இப்ப சொல்ல போற இந்த 10 விஷயங்களுமே ஷஹீஹான ஹதீஸ்கள்ல இடம்பெறக்கூடியதாகவும் முஸ்லீம்லயும் புகாரிலையும் அஹ்மதுலையும் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான விஷயங்கள் தான். சோ அந்த 10 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, முதல் விஷயம் லைலத்துல் கத்ர் இரவுல நம்ம கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது, ஜும்மாவுடைய தினத்துல ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துஆ. சோ அந்த நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாம் பயான் செய்யக்கூடிய நேரம். அப்புறம் இன்னும் ஒரு சில அறிஞர்களின் கருத்துப்படி ஜும்மாவுடைய தினத்துல அசருடைய நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துஆவும் அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கு. மூன்றாவது விஷயம், பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில நம்ம கேட்கக்கூடிய துஆ. நான்காவது விஷயம், தொழுகையின் முடிவுல சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கேட்கக்கூடிய துஆ. ஐந்தாவது விஷயம், நம்ம சஜிதாவில கேட்கக்கூடிய துஆ. ஆறாவது, இரவின் கடைசி பகுதியில, அதாவது மூன்றில் ஒரு பங்காக இருக்கிறப்போ நம்ம கேட்கக்கூடிய துஆ, அதாவது தஹஜ்ஜத் நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துஆ. ஏழாவது, ஜம்ஜம் நீர் அருந்துறப்போ நம்ம கேட்கக்கூடிய துஆ. எட்டாவது, பிரயாணத்தின் போது, அதாவது நம்ம பயணத்துல இருக்கிறப்போ கேட்கக்கூடிய துஆ. ஒன்பதாவது, மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம கேட்கக்கூடிய துஆ. பத்தாவது, ரொம்ப ஆச்சரியமானது, அதாவது சேவல் கூவுற சத்தம் கேட்கிறப்போ நம்ம கேட்கக்கூடிய துஆ. சோ இந்த 10 நேரங்கள்ல நம்ம கேட்கக்கூடிய துஆ சரியானதாக இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அதை நமக்கு அங்கீகரிக்கிறான், அதை நமக்கு கொடுக்கிறான் என்று முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ஹதீஸ்லயும் ஒவ்வொரு இடங்கள்லயும் குறிப்பிட்டிருக்காங்க. சோ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சந்தர்ப்பங்களை அடையிறப்போ அல்லாஹ்விடத்துல சரியான முறையில உண்மையான இறையச்சத்தோட துவா செஞ்சு நன்மைய அடையக்கூடியவங்களா இருக்க அல்லாஹ் கிருபை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.